அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய இரண்டு நாட்கள் குர்ஆனுடைய விளக்கத்தை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் சூனியத்தை குறித்து, சூனியக்காரனுக்கு ஒரு சக்தி நிஜமாக உன்னை செய்வான், ஏமாற்றி மோசடி செய்வான்னா அது பஞ்சாயத்தே இல்லை, நிஜமாகவே அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் இருக்குதுன்னு நம்புவது அது ஷிர்க்கு, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் வருது என்பதை நம்ம விளக்கிட்டோம், ஒரு அளவுக்கு விளக்கியிருக்கிறோம். இப்போ அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறான்னு கேட்டால், 42வது சூராவில் 11 அதன் நேற்றைய விஷயத்திலேயே தொடர்ச்சி தான், 42வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் சொல்கிறான், லைஸ க மிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போல ஒரு பொருளும் கிடையாது. அல்லாவை நம்ம நம்பணும், ஆமன்த்து பில்லாங்கிறது முதல் அடிப்படை, அதில் கோட்டை விட்டால் மறுமை காளி. அல்லாவை நம்பணும்னா அல்லாஹுவை அல்லாஹ் சொல்கிற மாதிரி நம்பணும். அதில் முக்கியமான ஒரு அம்சம் என்ன, லைஸ க மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லை என்று நம்ப சொல்லி கற்றுத்தர்றான்ல, இல்லை இல்லை அவனை போல வந்து இவர் இந்த சூனியக்காரர் இருக்கிறாரு, எல்லாத்துலேயும் இல்லை சிலதில் இருக்கிறார்ல, எல்லாத்துலேயும் யார் நம்பவே இல்லையே, சிலதை தான் நம்புகிறாங்க. சில விஷயத்தில் இந்த சூனியக்காரர்கள் அல்லாவை போலன்னு சொன்னீங்கன்னா, அப்போ இந்த லைச கம்பிதலிகை செய்வோங்கிற வசனத்துக்கு முரணா இல்லையா, உங்களுடைய வாதம் என்ன, சாவடிக்க கூட செய்வாங்கிறாங்க. அந்த சூனியத்தினால் என்ன செய்ய முடியும்னு கேட்டால் அதுக்கு உளர்ற உளறல் அப்படி இருக்கிறது, பல கருத்துக்களை சொல்கிறாங்க. அப்போ சிலர் கருத்து என்னென்னா, சூனியத்தினால் ஒரு ஆளை காலி பண்ணலாம், சூனியத்தினால் கிறுக்கனாக்கலாம், சூனியத்தினால் கைகாலை முடக்கலாம், சூனியத்தினால் கோமாவில் போட்டுடலாம், சூனியத்தினால் பதவியை பறிக்கலாம், சூனியத்தினால் பதவியை கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாங்கிற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த மாதிரி அவன் செய்ய போகிறான், தேர்தல் நடத்தி போட்டியை வச்சு அதன் மூலம் பதவியை கொடுக்க போகிறானா, தேர்தல் அதிகாரி இருக்கிறானா, அது செஞ்சுட்டு போ, அது மனுஷன் செய்கிற மாதிரி உள்ளது, அல்லாஹ் செய்கிற மாதிரிலப்பா எல்லாம் செய்கிறாங்கிறீங்க, இதை நம்புறேன் என்ன ஒரு அவசியம் இருக்குது. இப்போ என்னத்துக்கு சண்டை போடுறாங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு இந்த சக்தி இருக்கா நம்புறதை ஈமானாக்கி விட்டாங்க. அல்லாஹ்வுடைய சக்தியை மனுஷனுக்கு கொண்டு கொடுக்கறதுக்கு தான் இந்த சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அல்லாஹ்வுக்கு இருக்கிற சக்தியை மனுஷனுக்கு, ரசூலுக்கு கொடுக்காத சக்தியை மனுஷனுக்கு கொடுத்து ரசூலையே பரட்டிடலான்னு சொல்வதற்கு தான் இப்போ சண்டை. அப்போ அல்லாஹ்வுடைய இஜ்ஜத்து, அல்லாஹ்வுடைய கண்ணியம் என்ன இல்லை, அவங்களுக்கு பெருசாக தெரியலை. அதே மாதிரியெல்லாம் என்ன செய்கிறான், சூரத்துல் இஹ்லாஸ், அல்லாஹ்வை பற்றி அனைத்தையும் ரத்தின சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு சூரா தான் 112வது சூரா, இஹ்லாஸ் சூரா. அதில் அல்லாஹ் எப்படி முடிக்கிறான், வலம் யக்குல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எவனுமே கிடையாது, அவனுக்கு நிகராக எவனுமே கிடையாது. அப்போ அல்லாஹ்வுக்கு நிகராக எவனுமே கிடையாதுன்னு குல் நீ சொல்வீராகங்கிற அல்லாஹ். அப்போ எதை வந்து சொல்வீராக என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறானோ அந்த கொள்கை பிரகடனத்துக்கு இது மாற்றமாக இருக்கா இல்லையா, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஆமாம், அல்லாஹ்வை போல் யாரும் இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு, இல்லை இல்லை இந்த சூனியக்காரர் அந்த மாதிரி செய்வார், சில விஷயங்களை செய்வார், அவுலியா வந்து சில விஷயங்களை குணமாக்குவார், அல்ல அது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், அப்போ இவர்கள் போய் தர்கா நம்பிக்கை எப்படி தப்புன்னு சொல்வார்கள். இவங்க சூனியத்தை நியாயப்படுத்துறதுக்கு சொல்கிற எல்லா வாதங்களுமே தர்காவாதிகள்ட்டையும் இருக்கிறது, அதை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. இவங்க அதையெல்லாம் சூனியத்துக்கு வைக்கிறாங்க, என்ன ஆதாரம், இது என்ன வைக்கிறது, நாங்கள் என்ன சூனியக்காரன் சுயமாக செய்வான்னு நாங்கள் சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய சக்தியை வாங்கி அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று செய்வான்னு தானே சொல்கிறோம், தர்காக்காரன் தான் சொன்னால் அவுளியா சுயமாக செய்வார்னு அவன் சொன்னால், நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் இந்த சூனியக்காரர்களுக்கு, சூனிய கட்சிக்காரங்க இருக்காங்களே அவங்க சொல்கிற எல்லா வாதமும் கபர் வணங்கிகள் சொன்னது தான். அவன் சொல்லும் பொழுது அதை எதிர்ப்பாங்களாம், அந்த அவுளியாவுக்கு கொடுத்த சக்தியை சூனியக்காரனுக்கு கொடுத்துட்டு இவங்க நியாயப்படுத்துவாங்களாம், அவுளியாக்களை வணங்கமான சில ஆதாரங்கள் அதுக்கு இருக்கத்தானே செய்யுதுன்னு சொல்வார்கள். ரெண்டு அர்த்தம் தரக்கூடியதை வைத்துக்கொண்டு அவனுக்கு தான் ஆதாரம் இருக்குது. ரெண்டு இடத்துல தரக்கூடிய வசனத்தை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்தவர்களை இறந்தவர்கள் சொல்லாது ஏன்பான், இதான் ஆதாரம்பான்.
அவன் ஆதாரத்தனை சொல்கிறான், தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறான். அப்போ நீங்கள் சொல்கிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவன் சொன்னது தான் இருக்கிறது. அவன் அவுளியாவுக்கு சொன்னால் நீங்கள் சாகிருக்கு சொல்கிறீங்க, சூனியக்காரனுக்கு சொல்கிறீங்க. அப்போ அது பார்க்கும்பொழுது அல்லாவுக்கு நிகராக எவரும் இல்லைங்கிற அந்த விஷயம் வந்து உடைபடுதா இல்லையா? இந்த சூனியக்காரன் செய்கிறது மனுஷன் மாதிரி அல்லா மாதிரி, ரெண்டே கேள்வி தான். சூனியக்காரனின் செயல்பாடுகள் மனிதன் செய்கிற மாதிரி செய்கிறான்னு சொல்ல நான் இன்றைக்கி ஏற்றுக்கிறேன், அவனை செய்கிற மாதிரி நானும் செஞ்சுட்டு போவேன். ஆனால் அவன் என்ன செய்கிறான், சூனியக்காரன் அவன் மனுஷன் மாதிரி அவன் செய்யலை, மனிதனுக்கு மேலே அல்லாஹ் செய்கிற மாதிரி அவன் செய்கிறான் சில விஷயங்களில் அப்படின்னு வருதா இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒலா தல்ரிபூல் இல்லாஹில் அம்சால், அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்லிக்கிட்டு இருக்காதியப்பான்னு நல்லா சொல்கிறான். வக்கீல் அவுளியா டாக்டர்னு சொல்லி உதாரணம் காட்டுறாங்கல்ல, அல்லாஹ்வுக்கு உதாரணமே கிடையாது, உதாரணம் காட்டக்கூடாதுங்கிறான். நீங்கள் என்ன செய்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு சூனியக்காரனை உதாரணமாக்குறீங்க. எப்படிப்பா சூனியக்காரன் குணமாக்குவான்னு கேட்டால், அல்லாஹ் மாதிரி குணமாக்குவான்னு சொல்லலை, அப்படி தான் நீங்கள் நம்புகிறீங்க. அல்லாஹ் குணமாக்குற மாதிரி ஆயுதத்தை எடுக்காமல், கருவியை பயன்படுத்தாமல், எந்த ஒரு சாதனத்தையும் பயன்படுத்தாமல் ஆகும் பாரு இது ஆயிரும். சூனியக்காரன் இங்கே இருந்து கொண்டு எனக்கு வந்து கைகால் முடக்கணும்னு சொல்லுவார், உடனே எனக்கு கைகால் முடங்கிரும். இதான் அல்லா, இது அவனை அல்லான்னு சொன்னான் என்ன, சூனியக்காரன் ரெண்டு ஒன்று தானே இதான். இப்போ ஏன் அந்த சிகரை போய் சூனியத்தை சிறுக்கன்னு நிலைநாட்டுவதற்கு எப்படி சூனியக்காரனுக்கு இப்படி வக்காலத்து வாங்குறீங்க? சூனியம்னு சொல்லி மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துவதற்கு உள்ளவன் தான் இதை ஆதரிப்பானே தவிர, தௌஹீதில் இருக்கிற எவனாலும் இதை ஆதரிக்க முடியாது. சூனியம் சிலருக்கு வைத்து பிழைப்புனால அந்த செய்திகள் அதிகமாக பரப்பி விட்டார்கள், அதனால் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதே தவிர இதை எவன் ஏற்றுக்கிற முடியும்? அதனால் வந்து இன்னொன்று பார்க்கணும். அல்லாஹ் ஒரு சொல்லி காட்டுறான், யாசின் சூராவில் சொல்கிறான், ஒரு அரபலனா மசலன் ஒ நசிய ஹல்கா, நமக்கு உதாரணத்தை காட்டுகிறான், அவனை படைத்திருப்பதை மறந்து விட்டான். அப்போ நான் வந்து அவனை படைச்சிருக்கிறேன், அதை மறந்துட்டு எனக்கு உதாரணத்தை ஏற்படுத்துகிறான். அல்லா மாதிரி சூனியக்காரன், அல்லா மாதிரி அவுளியா, அல்லா மாதிரி சிலைகள் செயல்பாடு இருக்குங்கிறான். நான் படைச்சிருக்கிறேன்டா, அதெல்லாம் படைக்கப்பட்டதுடா அப்படின்னு சொல்லி 36வது சூராவில் 78 எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ நம்ம என்ன விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், சூனியத்திற்கு நீங்கள் ஆற்றல் இருக்குன்னு நம்பணுங்க, நம்புறது எவ்வளோ பெரிய தவறில் வரும் என்று கேட்டால், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டு அதனால் நிரந்தர நரகத்திற்கு போகக்கூடிய ஒரு டாப்பிக்கு, அதில் எதுக்காண்டி இவ்வளோ நீங்கள் இல்லைன்ட்டு இப்போ தொலைஞ்சிட்டு போங்களேன், அதோட அதை நம்பி நம்பிட்டு எதுக்கு நீ நரகத்துக்கு போகணும்? நல்லா கேட்பான்ல, எப்படி அவனுக்கு அந்த சக்தி இருக்கு நம்பணும்னு கேட்பான்ல. இவ்வளோ வசனங்கள் மூலமாக மக்கா காபீர் சொன்னதெல்லாம் எடுத்து காட்டி உனக்கு புரிய வச்சனன்னு கேட்க மாட்டான்ல. அதனால் அந்த சூனியத்தை அடிப்படை விளங்கிக்கிறேன்னு, சூனியத்துக்கு சூனியக்காரனுக்கு நீங்கள் இப்போ ரெண்டு விஷயம் அது அதையும் தெளிவுபடுத்திடுவோம். அதாவது இந்த மேஜிக்கு செய்கிறாங்கல்ல, மேஜிக்கு ஒன்று, பிளாக் மேஜிக்கு ஒன்று. சூனியம்ங்கிறது மேஜிக் கிடையாது, மேஜிக் செய்கிறாங்களே அது அது சூனியம் கிடையாது. பிளாக் மேஜிக்னு இருக்குது பாருங்கள், அதுதான் சூனியம். மேஜிக்கும் பிளாக் மேஜிக்கு என்ன வித்தியாசம் என்று சொன்னால், இந்த மேஜிக் செய்கிறவன் அதை ஒரு வித்தை என்று சொல்லி செய்கிறான். நான் சில செட்டிங்குகள் பண்ணி சில தந்திரங்களை பண்ணி சில காட்சியை நான் காட்டுவேன், அதுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்துட்டு பார்த்துட்டு போங்க என்று ஒரு கட்டணம் நிர்ணயித்து ஒரு பொது வெளியில் மக்கள் மத்தியில் எனக்கு செய்ய முடியும்னு அவன் சொல்லி சில காரியத்தை செய்கிறான். அப்படி செய்வதற்கு ஏதோ ஒரு கடவுளுடைய சக்தியை பெற்று நான் செய்கிறேன் என்று அவன் அதில் வாதிட மாட்டான். மேஜிக் ஷோவிலே அவன் சொல்வான், அந்த சர்க்காருடைய சர்க்கார் தான் பெரிய மேஜிக் நிபுணருமாங்க, பிசி சர்க்கார், அவருடைய மேஜிக் ஷோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மேஜிக் ஷோவில் என்ன செய்வார், அவர் இறந்துட்டார், மகன்தான் இருக்கார் ஜூனியர் சர்க்கார். நாங்கள் சர்க்கார் மேஜிக்கெல்லாம் பார்த்துருக்குறோம். அந்த சர்க்கார் மேஜிக் ஆரம்பிக்கும் போதே சொல்வார், இது மாயமில்லை, இது மந்திரமில்லை, வெறும் தந்திரம்தான், அதை நாங்கள் தொழிலாக செய்கிறோம்னு சொல்லிட்டு தான் மேஜிக் ஆரம்பிப்பார். இது மாயமும் இல்லை, மந்திரமும் இல்லை, வெறும் தந்திரம்தான். அப்போ மேஜிக்குடைய தலைவன் என்று சொல்லக்கூடியவனே டிக்ளேர் பண்ணுறான், இது வந்து ஒரு செட்டிங் பண்ணி உங்களுக்கு செய்கிறோம், நிஜமாக இல்லாதை உண்டாக்க எங்களுக்கு முடியாது. யானையவே இல்லாமல் ஆக்குவான் அந்த அந்த பெரிய சபையில் யானையை கூட நிப்பாட்டுவாங்க, நிப்பாட்டிட்டு நம்ம முன்னாடி யானை நிற்கும்,
இந்த ஸ்டேஜில் ஏற்றிடுவாங்க, பின்பக்கமாக கொண்டாந்து ஏற்றிடுவாங்க. ஏற்றுனா அந்த யானை நின்றுக்கிட்டு இருக்கும், நம்ம பார்த்துட்டே இருப்போம். திடீர்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுவோம், அது யானை இருக்காது. எங்கதுக்கு ஒழிக்க முடியும் யானையை? அது எங்கேயும் மறைஞ்சுவதற்கு எதுவுமே இடமும் இருக்காது. அப்போ யா இருக்கிற யானையை காணாக்கிட்டா நீங்கள் சொல்லுவீங்களா? இருந்த யானையை காணாமன்னு சொன்னால் அதுக்குரிய ஒரு ஏதோ ஒரு செட்டிங் பண்ணியிருக்கிறான்னு வலை. அது என்னென்னு உங்களுக்கு தெரியாட்டாலும் பரவாயில்லை. அது என்ன செட்டிங் பண்ணலாம்? அப்படியே கீழே அப்படி இறக்கிட்டு அடுத்த பலகையை போட்டுடலாம், அண்டர் கிரவுண்டில் ஒன்றே வச்சிடலாம். அல்லது வந்து விளக்கு எரியுதுல லைட்டு, அந்த லைட்டை வந்து பல லைட் நம்ம எல்லா லைட்லேயும் வந்து ஏழு வண்ணங்கள் வரும். சூரியன்லேருந்து வர்ற மாதிரி ஏழு கதிர்கள் வர்ற மாதிரி நீங்கள் சாதாரண ஒரு டார்ச் லைட் அடித்தாலும் சரி, ஒரு குண்டு லைட் போட்டாலும் சரி, அதுலேருந்து எத்தனை கதிர் வரும்? ஏழு வண்ணங்கள் வரும், பிரிஞ்சு வரும், இணைஞ்சு வரும். அதை என்ன செய்ய முடியும்? நவீன காலத்தில் ஒன்று ஒன்றாக பிரிக்க முடியும். பிரித்து தான் லேசர்லாம் அடிக்கிறான்ல, அல்ட்ரா வயலட்னு பிரிக்கிறான்ல, அதை பிரித்து எடுத்து அந்த கதிரை மட்டும் எடுத்தாங்கன்னா, உதாரணமாக சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்தில் அல்ட்ரா வயலட்டுங்கிற அது ஒரு வெளிச்சம், வயலட்டுக்கு முந்தினது. அப்போ அந்த ஒரு கலரை மட்டும் பிரித்து அந்த லைட்டை மட்டும் எடுப்பான், அந்த வெளிச்சத்தை மட்டும் எனக்கு இந்த கையில் அடித்தான்னு வைங்களேன், கையெல்லாம் அப்படி வந்து போயிடும். ஏன்னு கேட்டால் அந்த தோள்கள்லாம் மரத்து போ தன்மை அதில் இருக்கிறது. அதை வந்து ஓசோன் படலத்தில் அது ஃபில்டர் பண்ணி நமக்கு அனுப்புறதுனால நமக்கு பாதிப்பு ஏற்படுறதில்லை. சூரியன்லேருந்து வரும் பொழுது ஓசோன் ஒரு மேக படலம் மாதிரி ஒன்று இருக்கும், அது என்ன செய்யும்? அந்த அல்ட்ரா வயலட்டை வடிகட்டிட்டு கீழே அனுப்பும். அதனால் பூமிக்கு வந்து சேரும்போது அந்த அல்ட்ரா வயலட்டுடைய தாக்கம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதையே கண்டுபிடிச்சு பிரித்து எடுத்து இந்த தண்ணீர்லாம் சுத்தப்படுத்துகிறாங்கல்ல, அதில் எதை கொண்டு சுத்தப்படுத்துகிறான்? அந்த அல்ட்ரா வயலட்டு தான் போடுறான். அந்த லைட்டை கொடுத்து என்ன செய்கிறான்? அதில் உள்ள கிருமிகள் இருந்தால் சாகடிச்சுட்டு அந்த தண்ணியை தர்றான் நமக்கு. அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி லைட்டை வந்து பிரிக்கலாம். கருப்பு மட்டும் தெரியாத மாதிரி அந்த லைட்டை அமைத்து விட்டேன்னு வைங்க, அதில் உள்ள கருப்பை காட்டக்கூடியதை அடித்து விட்டீங்கன்னா, ஒரு லைட்டை போட்டீங்கன்னா எல்லா பொருளும் தெரியும், கருப்பாக உள்ளது மட்டும் தெரியாது. கருப்பை காட்டுவதற்குரிய வெளிச்சம் தனியாக லைட்டுகள் இருக்குது. அப்போ யானை நிப்பாட்டி என்ன செய்வான்? லைட்டை மாற்றி போடுவான். அதில் எந்த இது கருப்பாக இருக்கோ அதெல்லாம் காட்டாது, யானையும் காட்டாது. அங்கே தான் இருக்கும், தடை பார்த்தா இருக்கும். இப்படியெல்லாம் எத்தனையோ டெக்னிக்குகள் இருக்குது. விஞ்ஞானத்தை பயன்படுத்தி செய்வாங்க, அல்லது முன் ஏற்பாடுகள் மூலமாக சில விஷயங்களை செய்வார்கள். ரெண்டாக கூட அறுக்கிறமா? அறுக்கவே முடியாது. கண்டிப்பாக ஒரு மனுஷன் ரெண்டாக அறுக்க முடியுமா? அறுக்க முடியாது. அடுத்து இந்த பாடியை பாதி வந்துட்டு வைப்போம், அந்த பாதி அங்கிட்டு வைப்பான், நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம். அவன்லாம் என்ன செய்கிறதில்லைன்னு கேட்டால், ஆன்மீகத்தை சொல்லி, கடவுளை சொல்லி, தனக்கு ஒரு தெய்வீக சக்தி இருக்குது என்று சொல்லி அவன் செய்வதில்லை. என்னுடைய அறிவை கொண்டு நான் செய்கிறேன், யார் சிந்தித்து பார்த்தாலும் இதை செய்ய முடியும், அதுக்கு சில ஏற்பாடுகளை செய்து நான் செய்கிறேன்னு சொன்னான்னு சொன்னால் அது மேஜிக். பிளாக் மேஜிக்னா அவன் வந்து தொழிலாக செய்ய மேஜிக்ங்கிறவன் காட்சியாக்குவானே தவிர, யாருக்காவது கணவன் மனை பிரிக்கணுமா என்கிட்ட வாங்க, யாராவது உங்கள் எதிரிக்கு தலைவலியை போக வர வைக்கணுமா என்கிட்ட வாங்கன்னு சொல்ல மாட்டான். இண்டிவிஜுவல் நபர்களோடு அவனுக்கு தொடர்பு கிடையாது. மேஜிக் செய்கிறவனுக்கு வந்து பொதுவான ஒரு கூட்டம்தான் இலக்கு. ஒரு தெருவில் குரலி வித்த காட்டவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு என்ன இலக்கு? அந்த இடத்துல ஒரு காட்சியை காட்ட வேண்டியது, அது பார்த்து மக்களை ஏமாற்ற வேண்டியது, அவனுக்குள்ள வசூல் அவனை எடுத்துகிட்டு போக வேண்டியது. அதாவது பொது ஜனங்க வெகுஜன மக்களை, பொதுமக்களை கூட்டாக சந்திப்பது யாருடைய வேலை? வந்து மேஜிக்காரனுடைய வேலை. இந்த பிளாக் மேஜிக் செய்கிறவன் இருக்கான, கருப்பு மேஜிக் செய்கிறான் பாருங்கள், இவன் வேலை கருப்பு மேஜிக் தான் சிகர் என்பது. அப்போ கருப்பு மேஜிக்கு செய்கிறவன் என்ன செய்வான்னு கேட்டால், ஒரு பொருளை அது அவன் செய்கிறதே இவனும் செய்வான், மேஜிக்காரன் செய்கிறதே இவனும் செய்வான். செஞ்சுட்டு இது எப்படி ஆணிச்சு தெரியுமா, எனக்கு ஒரு பவர் இருக்குது, ஓம் ரீம் ராம் கூம்டுன்றே சொல்லுவான். அந்த மந்திரத்தை போதணும்னு அந்த ஆவி என்ன செய்யும்? கடவுளுடைய ஆவியவற்றை வந்து அதை நினச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான். அப்போ இதை செஞ்ச மாதிரி உனக்கு என்ன செய்யணும், யார் யாருக்கு என்ன செய்யணும், சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி. அப்போ மக்களை மிரட்டி பயங்காட்டி தனக்கு இறைத்தன்மை இருக்குண்டு, அதனால தான் குஃபூர் ஆகுதுனாங்கன்னா மேஜிக் கற்றுக்கு குஃபூர் ஆகுமாங்க. மேஜிக்கை சுலைமான் நபி கற்றுக் கொடுத்து காஃபீர் ஆகலைன்னு சொன்னால், மேஜிக்கை சொல்லி கொடுத்தா காஃபீர் ஆவானா? அப்போ காஃபீர் ஆகிற வேலை அதில் இருக்க போய் தானே காஃபீர் ஆகுறான். சுலைமான் நபியை பற்றி எல்லாம் சொன்னான்ல, 202 வசனத்தில் நம்ம படித்த பகுதி என்ன? ஒவ்வா கஃபர சுலைமானும், சுலைமான் காஃபிராகவில்லை, உலாக்கின்ன செய்யாத்தீங்கன கஃபரு யோ அல்லிமோன நாச சிகர, சிகரை சொல்லி கொடுத்து சைத்தான்கள் தான் காஃபிரானார்கள்னு வருதில்ல. அப்போ சிகரை சொல்லி கொடுக்கறது, கற்றுக் கொடுக்கறது காஃபீர் தானே. அப்போ எந்த சிகரை காஃபிராக்க முடியும்?
ஒரு தந்திரம் செய்கிறது காஃபிரா? நம்ம சின்ன பிள்ளையில கூட கையில் இப்படி வச்சுட்டு விரலை மாற்றி போ செய்வோமே, அப்படி இப்படி மடிச்சுக்கிட்டு என்ன செய்வோம், விரலை விரலை வெட்டின மாதிரி காட்டுவோமே. அப்போ சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லார்ட்டையுமே இந்த மாதிரியான ஒரு இந்த கையில் உள்ளது மறைச்சி இந்த கையில் காட்டுவோமா இல்லையா, அப்படியெல்லாம் வந்து அந்த மேஜிக் தந்திரங்கள் செய்வது என்பது அது வந்து ஒரு ஜாலிக்கு செய்வது. அது யாரையும் அந்த பிரமிக்க வைப்பது தான் நோக்கமாக இருக்குமே தவிர, அவன்கிட்ட ஏமாற்றி அவனுக்கு தனக்கு இறைத்தன்மை உள்ளதாக நம்ப வச்சு அவன்கிட்ட பணம் பிடுங்கிறது நோக்கமாக இருக்காது. பணமே பிடுங்கினா கூட எப்படி எப்படி பணம் பிடுங்குவான், இதை பார்த்து ரசிச்சிகள் அது காசு கொடுன்னு கேட்பான். ரசித்தது காத்து கொடுப்பானே தவிர இனி நினச்சதெல்லாம் செய்கிறேன்ட்டு அவன் சொல்லவே மாட்டான், அது அதுக்கு சொந்தம் கொண்டாடவும் மாட்டான். யார், மேஜிக்கு செய்கிறவன். இந்த கருப்பு மேஜிக் செய்கிறவன் என்ன செய்வான்னு கேட்டால், இது எல்லாம் வந்து எனக்கு அந்த சக்தி இருக்குது, நான் நினச்சேன்னு சொன்னால் மண்ணை தங்கமாக்குவேன், மேஜிக்காரனு மண்ணை தங்கமாக்குவான். எப்படி தங்கமாக்குவான், இது மாதிரி ஒரு டம்ளர் வச்சுருப்பான், இன்னொரு டம்ளர்த்துக்கு வைப்பான், ரெண்டு டம்ளர் இருக்கும், ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரியாக தான் இருக்கும் ஒரே அளவாக. அப்போ கீழே உள்ள இதில் என்ன செய்வான்னு கேட்டால் தங்கத்தை போட்டுருவான், மேலே உள்ளத்துக்கும் அது போட்டு இருந்த வச்சுருப்பான். மேலே உள்ள டம்ளரில் என்ன செய்வான், மண்ணள்ளி போடுவானா, இப்படி டப்பா மாதிரி மூடுவான். மூட்டதை எடுக்கும்போது அந்த மேலே உள்ள டம்ளரோடு சேர்த்து அப்படி தூக்கி எடுத்துருவான், அந்த மூடி பெருசாக இருக்கும், டம்ளரே மறைக்கிற அளவுக்கு பெருசாக இருக்கும், அப்படி மொத்தமாக தூக்கிடுவான். இந்த கீழே உள்ள டம்ளர் தான் இருக்கும், இப்படி காட்டுவான், தங்க காசு இருக்கும். அப்போ மண்ணை தங்கமாகிட்டான், அப்படி ஆக்குறான். மண் மண் மண்ணாக தான் இருக்குது, தங்கம் தங்கமாக தான் இருக்கிறது. தங்கத்தை முன்னாடியே மறைத்து வைத்து விட்டு மண்ணை தூக்கிட்டு அந்த இடத்துல தங்கத்தை வைக்கிறான். இதுதான்ட்டு சொல்லி மேஜிக் வச்சுக்கிறவன் வந்து இப்படி தான் விளக்குவான், இப்படி தான் அதனுடைய தன்மை என்பது தான் நம்ப வைக்கிறான். நம்மளை என்னமோ பண்ணுறான், என்னமோ பண்ணுறான், எனக்கு வந்து கடவுள் ஆற்றல் இருக்குன்னு வாதிடவே மாட்டான். எந்த மேஜிக் செய்கிறவனு எனக்கு கடவுள் தன்மை இருக்குது என்று வாதிடவே மாட்டான். ஆனால் கருப்பு சூனி கருப்பு மேஜிக் செய்கிறவன்லாம் என்ன செய்வான்னு கேட்டால், அவன் ஏதோ சில மந்திரங்கள் அவன் சில செட்டிங்களை பண்ணி வைத்து கொண்டு சில மந்திரங்களை சொல்கிறது மாதிரி காட்டி அந்த மந்திரங்களுக்கு எல்லாம் கட்டுப்பட்டதுன்னு காட்டி, இதுக்கு பிறகு நான் என்ன செய்வேன், இங்கே இருந்துக்கிட்ட அங்கே உள்ள அங்கே செயல்படுவேன், இங்கே இருந்துக்கிட்டு அங்கே செயல்படுவேன், இங்கே இருந்துக்கிட்டு அவனை கவுத்துவேன் அப்படின்னு சொல்லுவான் பாருங்கள். அதெலான குஃபுரு வர முடியும், அதெலான செருக்கு வர முடியும், அதை கற்றுக் கொடுப்பதான குற்றம் ஆக முடியும், அதை கற்றுக்கிறது தானே குற்றமாக முடியும் அப்படி நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ மேஜிக்கு என்பதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம், அது பெரிய குற்றமே கிடையாது. மேஜிக்கு யாரையும் கவுத்த மாட்டாங்க, பிரமிக்க வச்சு காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் பிளாக் மேஜிக் செய்கிறவன் என்ன செய்வான்னு கேட்டால், மக்களை ஏமாற்றி அடுத்தவனை கெடுக்கிறதுக்கும், கெடுக்க மாட்டான், கெடுக்க இயலும்னு சொல்லுவான், நான் அவனை கவுத்திடுவேன், இவனை கவுத்திடுவேன், அவனை குருடாக்கிடுவேன், பேச முடியாமல் ஆக்கிடுவேன், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு தன்மை வந்து பிளாக் மேஜிக்கு தான் சூனியம்ங்கிறது, சிகருங்கிறது. அந்த சிகரு என்கிற பிளாக் மேஜிக்கை வந்து கருப்பு தந்திரத்தை கருப்பு மேஜிக்கை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்களே, அவங்களுடைய எல்லா செயல்பாடுகளுமே அவங்களுக்கு தெய்வ அம்சம் இருப்பதை போலத்தான் காட்டும். பயந்துக்கிட்டு நிற்பாங்க, அவன் கிட்டே போய் நின்றான்னு சொன்னால் அப்படி பயம் வர்ற மாதிரி இந்த காட்சியை வச்சுருப்பாங்க. ஒரு சைஸான லைட்டை போட்டு வச்சுருப்பாங்க, இப்படி துருத்து முழிப்பாங்க, அக்காலத்தில் இது இன்னும் போட்டு ட்ரெஸ்ஸு வித்தியாசமாக வச்சுருப்பாங்க, பல விதமான வடிவங்களில் மண்ட ஓடுகள்லாம் கவுத்தி வச்சுருப்பாங்க, அதை பற்றி ஒரு பக்கம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், இப்படி பல அந்த காட்சியை பார்த்த உடனே என்ன செய்யும், எலும்பு கூட ஒரு பக்கம் இருக்கும், இதெல்லாம் பார்த்தவொடனே என்ன செய்வோம், ஆடு என்னமோ ஒரு ஆள் என்னமோ செய்ய போகிறானோ அப்படின்னு சொல்லி ஒரு ஏறக்குறைய மினி கடவுளாக்குறது. ஏறக்குறைய அவனை மினி கடவுளாக முஸ்லீமில் உள்ள சூனியக்காரனும் இப்படி தான் இருப்பானுவோம். முஸ்லீம் சூனியக்காரன் சா பச்சை தரப்பாக போட்டு வர்றானுல கேரளாவிலேருந்து, இவனோடைய தன்மை இப்படித்தான், பயம் காட்டுவது, அலட்டுவது, அரட்டுவது மூலமாகத்தான் அவங்களுடைய காரியத்தை செய்கிறாங்க. எல்லாமே எதன் மூலம்னு கேட்டால், நாங்கள் தெய்வ அம்சம் உள்ளவங்க, எங்களுக்கு தெய்வ அம்சம் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இதில் என்ன எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், அல்லாவுக்கு அல்லாவை போல ஆக்குதல் என்பது மேஜிக்கில் வராது. அல்லாவை போல ஆக்குதல் என்பது எங்கே வரும்னு கேட்டால், பிளாக் மேஜிக்கில் வரும். அப்போ அந்த பிளாக் மேஜிக் செய்ய உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னு சொன்னால், எல்லா மேஜிக்கு செய்கிற பொருள்களை விற்கிறதுக்குன்னு ஒரு கடை இருக்குது சென்னையில், யூடியூப்பில் பார்த்தா கிடைக்கும். அங்கே போய் என்ன செய்யலாம், வெறுமனை பிடித்து புறா வர வைக்கலாம். அது எப்படிங்கிற அந்த தந்திரத்தோடு சேர்த்து அந்த கருவியை விற்கிறானுவோம். அப்படி எந்த மாதிரி நீங்கள் மேஜிக் செய்கிறதுக்குரிய பொருள்களை இப்போ நீங்கள் கடையில் விற்கிற அளவுக்கு வந்துருச்சு. இவனெல்லாம் எதை சொல்லி சொந்தம் கொண்டாட மாட்டான்னா, தெய்வீக அம்சத்தை சொல்லவே மாட்டானுவோம். இது ஒரு தந்திரம், வித்தை காட்டுறது விஷயம்னு வந்தால் நம்ம அதை மறுக்க போகிறதும் இல்லை, அது நம்ம நம்பிக்கையை பாதிக்க போகிறதும் இல்லை,
வித்தை காட்டுறவன் வந்து மேஜிக் நிபுணர் வந்து நம்மளை கவுத்திடுவான்னு இவனால் பயப்படவும் மாட்டாங்க. சரியா? இவனை பற்றி பயப்படுறாங்க. இந்த சூனியகாந்த் மந்திரவாதி இருக்காருன்னா அவர் அவன்கிட்ட வம்புக்கு போகாதப்பா, அவன் சூனியக்காரன், அவன்கிட்ட மட்டும் வம்புக்கு போனேன் வையே, உன்னை என்ன வேணாலும் செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி ஒரு இறைவன் போலீஸில் இந்த அதிகாரம் 50 பேரும் பயப்படுவாங்க. யாருக்கு? இந்த சூனியக்காரன் மேஜிக்காரனுக்கு ஒன்றும் பயப்பட மாட்டான், சூனியக்காரனுக்கு எல்லோரும் பயப்படுவாங்க. ஏன்னு கேட்டால் சூனியக்காரனுக்கு நீங்கள் கட்டி வைத்திருக்கிற பிம்பம் என்ன? அவன் தெய்வம், தெய்வத்தை போல் செயல்படுபவன். இதானே பாஷ் இருக்குது. அத்தனை அது அதையே நீங்கள் மறுக்க பயப்படுறீங்க. இது ஒரு விஷயமாச்சு. அடுத்து என்னென்னு கேட்டால், இப்போ வந்து அவுளியாட்ட அந்த சக்தி இருக்குது, இந்த சக்தி இருக்குங்கிறாங்க. சிலைக்கு அந்த சக்தி இருக்குது, இந்த சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த சிலைக்கு சக்தி இருக்குது, அதுக்கு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சூனியக்காரனுக்கு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சூனியக்காரனுக்கு சக்தி இருக்குதுன்னு சொன்னால், இதை வந்து வெறும் நம்பிக்கையை சார்ந்த ஒரு விஷயமாக மட்டும் ஒதுக்க தேவையில்லை, இதை சோதித்து அறியவும் முடியும். குர்ஆன் ஹதீஸை வச்சு அறிய சொல்கிறேன்னா, இப்போ சோதித்து அறியலாம். எனக்கு ஒரு சக்தி இருக்குதுன்னு நான் சொந்தம் கொண்டாடினால் என்னிடத்தில் வந்து நீங்கள் செஞ்சு காட்டுன்னு நிரூபிக்க கேட்கலாமா இல்லையா? கேட்க முடியுமா இல்லையா? நிரூபித்து காட்டின பிறகு நீங்கள் நம்பினா பரவாயில்லை. அவனாக ஒரு செட்டிங் பண்ணி சிலதை நம்ப வச்சுருக்கிறான். நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் சிலதை கொண்டு வந்துக்கிட்டு இதை இப்படி செஞ்சு காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன செய்வான்? ஓடி போயிடுவாங்க. இப்போ நாங்கள் மதரசாவில் ஓதிக்கிட்டு இருக்கிற காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தன் வருவான், சூனியக்காரன் ஒருத்தன் வந்தான், வந்து என்ன செய்ய சின்ன எல்லோரும் தெரிஞ்ச தந்திரம்தான். இப்போதைக்கு எல்லாம் யூடியூப்லாம் பார்த்த பிறகு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க எல்லாருமே. அன்னைக்கு வந்து அதிகமான மக்களுக்கு தெரியாது. அவன் என்ன செய்வான்னு கேட்டால், பையிலேருந்து எலுமிச்சம்பழத்தை எடுப்பான், ஒரு வீட்டில் போய் தர்மம் காப்பான், இல்லைன்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வைங்க, எலுமிச்சம்பழத்தை எடுத்து கத்தியால் அப்படி அறுப்பான். அறுத்தா சிகப்பு சிகப்பு ரத்தம் மாதிரி அதுலேருந்து வர ஆரம்பிச்சிடும். ரத்தம் கக்க வச்சிருவேன், எனக்கு தரலைன்னு சொன்னால் எப்படி இந்த எலுமிச்சம்பழத்தில் ரத்தம் வர வச்சேனோ அந்த மாதிரி உன்னை ரத்தம் கக்க வச்சிருவேன்னு சொல்லுவான். சொன்னோன்னு அரண்டு போய்கிட்டு 1000 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, 100 ரூபா வீடுவீடாக கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டால் இவன் வந்து எலுமிச்சம்பழத்தை ரத்தமாக்குறானே, நம்மளுக்கு ரத்தம் கக்க வச்சுருவானே அப்படின்னு பயம் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இது நாங்கள் ஓதுற காலத்தில் என்ன செய்வோம்னு கேட்டால், ஒரு சின்ன இது குழுன்னு ஒன்று வச்சுருந்தோம், இளைஞர்களை கொண்ட ஒரு குழு, அவங்கள விட்டு ஆளை தூக்கிட்டு வர சொல்லிட்டோம். ஆளுகளை கொண்டு வந்து அவனை கொண்டு வந்து மந்திரம் செய்ய போகிறீங்கள, எலுமிச்சம்பழத்தில் ரத்தம் வர சொன்னீங்கள, நீ என்ன செய்யணுண்டா? இந்த கத்தி, இந்த எலுமிச்சம்பழம், இப்போ ரத்தம் வரவேடான்னு கேட்டோம். கத்தியை நாங்கள் தான் தருவோம், எலுமிச்சம்பழமும் நாங்கள் தான் தருவோம், நீ செஞ்ச கத்தியில் ரத்தம் வர வச்சுல அதை இப்போ வர வைக்கின்னா வர வைக்க முடியலை, வராது. ஏன்னு கேட்டால் அவன்கிட்ட அந்த சக்தி இல்லை, அந்த கத்தியில் தான் இருக்குது விஷயம். மயில் துத்தம்ண்டு கடை, நீங்கள் கூட செய்யலாம், மயில் துத்தம்ண்டு கடையில் விற்கும், ப்ளூ கலராக இருக்கும், அது அது விஷம், அது சாப்பிட்டா செத்து போயிடுவான் மனுஷன். அது அந்த மயில் துத்தம்ங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த பெயிண்டிங் புக்கெலாம் பண்ணி பசை காய்ச்சுவாங்கள்ல, அந்த பசை காய்ச்சும் போது அதில் ஒரு துண்டை போட்டு காய்ச்சுவாங்க, நீல கலர் அந்த பசை லேசாக மாறிடும். அந்த பசையை ஒட்டி பெயிண்டிங் பண்ணோம்னா கரப்பாம்பூச்சி இதெல்லாம் கடிக்க வராது, கரையான்லாம் வராது. ஏன்னு கேட்டால் அது அந்த மயில் துத்தம்ங்கிறது அதில் கலந்துருக்கிறதுனால. மயில் துத்தத்தை அதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, விஷப்பூச்சிகள்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னால் வந்து அந்த அந்த பசையில் தடையிடுவாங்க. அதுக்கு பேர் மயில் துத்தம்ங்கிறது, ப்ளூ கலராக இருக்கும். அதை வாங்கி அதை தண்ணியில் கொஞ்சம் நல்லா கரைச்சி அந்த தண்ணி அந்த கத்தியில் நல்லா பூசி, மயில் துத்தம் கரைசல் இருக்குல்ல, அது நல்லா அந்த கத்தியில் பூசி காய வச்சுக்கிறணும். அந்த கத்தியை கொண்டு எலுமிச்சம்பழத்தை அறுத்திங்கன்னா அந்த மயில் துத்தம் எலுமிச்சம்பழ தண்ணியில் பட்டவுடனே ரத்தமாக ரத்தமாக கலராக மாறிடும், அப்படி சிகப்பாக உள்ள ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த கத்தியில் அந்த செட்டிங் இருந்ததுனால தான் அது வந்து ஆகுதே தவிர, அதில் அவனுக்கு அவனுக்கு ரத்தமாக்கக்கூடிய தன்மை மாற்றக்கூடிய தன்மை ஏதாவது இருக்குதா? இல்லை. தெரியாதவனுக்கு என்ன செய்யும்னா அவன்கிட்ட அவனுக்கிட்ட சக்தி இருக்குன்னு நினச்சிருவான். அப்போ இந்த மாதிரி எல்லாம் செய்கிறது தான் ஃப்ராட. இது இது வந்து இது பெரிய குற்றமா இல்லையா? இது இதுதான் நடக்குதுங்கும் போது இல்லாத சொல்லி என் சொந்தம் கொண்டாடுறான். அவனுக்கு நிஜமாக இருக்குன்னு நீங்கள் எப்படி நம்புகிறீங்க? எல்லாம் உங்களுக்கு உங்களே தந்திருக்கிறான். அவன் ஒரு செட்டிங் பண்ணி இதை செய்கிறான்ட்டு சிந்திச்சு பார்க்காம இப்படி யாருக்கு நல்லா கொடுக்க மாட்டானே, அது எப்படி கத்தியில் அடுத்து எப்படி ரத்தம் வர வைப்பான்? ஒன்று எலுமிச்சம்பழத்தில் செட்டிங் பண்ணியிருப்பான், இல்லாட்டி கத்தியில் பண்ணியிருப்பான், இல்லை இல்லாட்டி ஆகாது. இவர் மனுஷன் செய்கிற காரணத்தினால எலுமிச்சம்பழத்தை அறுத்தால் எல்லாருக்கும் அறுக்கும்போது என்ன வருமோ அதுதான் அதில் வரணும். அது இல்லாமல் வேறு ஒன்று வருமையானால் அதை வந்து அவன் ஏதோ செட்டிங் பண்ணியிருக்கான், இதை சிந்திக்கணுமா இல்லையா?
இதை சிந்திக்காமல் என்ன செய்கிறோன்னு கேட்டால் அதிகமான மக்கள் ஏமாந்து போயிட்டு அவனை கடவுளாக்குறாங்க. அப்படி கடவுளாக்குறது தான் இஸ்லாத்தின் கொள்கைன்னு இவங்க என்ன செய்கிறாங்க, உளமாக்கல்ங்கிறவங்க மட்டும் கொடுக்குறாங்க. எதிர்த்து ஒழிச்சு கட்டுற கடமைப்பட்ட ஆளுக்கு அவனுக்கு அந்த இறைவன் ஆற்றலுடைய இறைத்தன்மை இருக்குது, சின்ன மைனூட்டாக இறைத்தன்மை அவனுக்கு இருக்குது என்று காட்டுவதை என்ன செய்கிறாங்க, ஈமான் என்று காட்ட சிறுக்கை ஈமானாக்கி காட்டுகிறார்கள். அப்போ இப்போ இந்த மாதிரிலாம் செய்கிறான்னு சொல்லும்போது என்ன செய்யணும், சோதித்து நிரூபிக்க சொல்லணும். டவுட் வந்துருச்சுல, அப்போ சோதித்து நிரூபித்து காட்டு. இதை சோதித்து சோதிச்சுப்பா கேட்கலாமான்னு வேறு சொல்லுவாங்க நம்மள்ட்ட. என்ன செய்வாங்க, சோதித்து பார்க்க கேட்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கலாம், சோதித்து பார்க்க கேட்கலாம். ஏன்னு கேட்டால் இதே மாதிரி வந்து நபிமார்கள் செஞ்சுருக்கிறாங்க. 11வது சூராவில் 54-55 வசனத்தை எடுத்துக்கிறோங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, எதிரிகள் நபிமாரோட எதிரிகள் சொன்னாங்க, இன்ன கூலு, ஹூத் நபிட்ட சொல்கிறாங்க, இன்ன கூலு என்கிறது நஃபியுடைய அர்த்தம். இன்ன கூலு நாங்கள் சொல்லவில்லை, இன்னைக்கு பிறகு இல்லா வந்தால் நஃபியுடைய அர்த்தம். இல்லாத்தராக்க, இந்த இல்லான்னு வந்துருச்சுல, இல்லாத்தராக்க பாலு ஆலிகத்துனா, எங்கள் கடவுள்களில் சில கடவுள்கள் விசூயின் ஒரு தீங்கை கொண்டு உன்னை பிடித்து விடும், எங்கள் கடவுள்கள் உன்னை பிடிச்சிருவாங்கன்னு தான் நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னு பயம் காட்டுறாங்க. நபிட்டு வந்து சொல்கிறாங்க, நீ பாட்டுக்கு எங்கள் கடவுளையெல்லாம் மறுத்துக்கிட்டு இருக்கிற, எங்கள் கடவுளுக்கு கோவம் வந்துச்சுன்னு வையி, எங்கள் கடவுள் உன்னை ஏதாவது செஞ்சிடும், அதான் எங்களுக்கு ஒரே கவலை, நீ பேசுகிற பேச்சுக்கு எங்கள் கடவுள் உன்னை சும்மா விடாது அப்படின்னு மிரட்டுறாங்க. நபிட்டு எப்படி போட்டுறாங்க, இன்ன கூலு நாங்கள் சொல்லவில்லை, இல்லா தராக்க பாலு ஆலிகத்தினா பிசூயின், எங்களுடைய சில கடவுள்கள் தீங்கை கொண்டு உன்னை பிடித்து விடும், உனக்கு தீங்கு செஞ்சிடும் என்பதை தவிர வேறு எதுவும் நாங்கள் சொல்லவில்லை, ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் நபி என்ன சொல்கிறாரு, காலை நபி சொல்கிறாரு, இன்னி உஷஹதுல்லாஹ, நீ பயங்காட்டுறியா, நான் அல்லாஹ்வை சாட்சியாக்குறேன், வஷஹது நீங்களும் சாட்சியாகிறீங்க, அன்னி பரி உன் விம்மா துசிரிக்கும், நீங்கள் இணை கற்பிப்பதை விட்டும் நான் விலகியவன். இப்போ அதுதான் சொல்ல, நீ மிரட்டி பார்க்குறியா, நீ செருக்கு வைக்கிறீல, உன்னுடைய இலாகுகள் கடவுள்கள்ண்டு அதை விட்டு நான் விலகிட்டேன் சொல்லிவிட்டு, மிம்மா துசிரி கூன மின் தூணிகி, அவனை விட்டு விட்டு நீங்கள் இணை கற்பிக்கிறீங்களே அதை விட்டு நான் விலகிட்டேன் என்று சொல்லிவிட்டு, ஃபக்கீ தூணி ஜமியா, அனைவரும் சேர்ந்து எனக்கு எதிராக நீங்கள் சூழ்ச்சி செய்யுங்கள், சும்மலா துணிதிரூணி, எனக்கு எந்த அவகாசமும் தராதீர்கள், இப்போவே செய்ய பார்ப்போம், உன்னுடைய கடவுள்கள் ஏதாவது செய்யும்னு பயங்காட்டுறீங்கள, எல்லாம் சேர்ந்து அதை செய்யடா, எனக்கு டைம்லாம் தர வேணாம், கெடுவுலாம் தர வேணாம், இப்போவே செஞ்சு காட்டு என்று அந்த நபி எதிர்த்து கேட்குறாங்க. அப்போ ஒருத்தனுக்கு இதனால் ஏற்படும் அதனால் அது ஏற்படும்னு சொல்வார்களேயானால் அதை நம்புவதற்கு நம்ம என்ன வழிமுறையை கையாளணும், இந்த ஹூத் நபி கையாண்ட வழிமுறையை கையாளணும். அவர் என்ன கையாண்டார், இப்போ இந்த தர்காவை பற்றி அந்த காலத்தில் பிரச்சாரம் பண்ணும் பொழுது அவுளியாக்கள் உங்கள் கால கையை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம என்ன செஞ்சோம், முறிக்க சொல்லு பார்ப்போம், அவுளியாவை முறிக்க சொல்லு, என்னை பேசாமல் ஊமையாக்க சொல்லு என்று என்ன செஞ்சாங்க. ஆனால் என்ன செய்யக்கூடாது, காலம் போட்டு இதுக்கு முடிவு செய்யணும், அவுளியா எத்தனாந்தேதி செய்வார், அத்தனாந்தேதி எந்த தேதியில் இதை செய்வார்னு சொல்லு, நான் ரெடியாக இருக்கிறேன், நீ அதை செய்ய சொல்லுன்னு சவால் விட்டோம், அதுலேயும் செய்ய முடியலை, உங்களை வருஷம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம், அவர் கையை காலையை முறிக்கல, ஒன்றும் செய்யலை. அப்போ வந்து அவங்க அப்படி அவங்களுக்கு சக்தி இருக்குன்னு நீங்கள் சொல்வீர்களே ஆனால் அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், நிரூபித்து காட்டணுமா இல்லையா, அவரை ஏற்றுதான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அவர் கையை காலம் முறிப்பாருங்கிறீங்களா, அந்த மாதிரி கேட்குறாங்க. உங்களுடைய கடவுள்கள் ஏதாவது செஞ்சிடணும் பயங்காட்டுறீங்களே, பயங்காட்டினின்னு சொன்னால் எனக்கு அவகாசம் தர, செஞ்சு காட்டு. அதே மாதிரி வந்து சவால் விடுறான், அல்லா சவால் விட சொல்கிறான். அதே மாதிரி நம்ம சவால் விட்டோமா இல்லையா, சூனி இருக்குங்கிறீங்களே, சூனியத்தை என்னென்னமோ செய்வேங்கிற, எனக்கு செய், நான் இல்லைங்கிறனால எனக்கு செய்ப்பா, நீ செஞ்சிட்டா உனக்கு 50 லட்சம் ரூபா தர்றான்னு சொன்னமா இல்லையா, நாடு முழுவதும் போஸ்ட் அடித்து ஒட்டணும், எதுக்காக எந்த வழிமுறையில் செஞ்சோம், அந்த ஹூத் நபி வழிமுறையில் செஞ்சோம், அவன் எதை செய்வேங்கிறான், இல்லாத உடனே செய்வேன்னு சவால் விடுறான், செய்யிடான்னு யாரை முன்னு வரணும்ல, ஹூத் நபியுடைய ஈமான் நமக்கு வேணுமா இல்லையா. அப்போ அந்த நம்பிக்கை அடிப்பில் என்ன செஞ்சோம், எனக்கு செய்யணும் வந்தாங்க, என்னமோ முடிவு வேணும்ண்டாங்க, பனியன் வேணும்ண்டாங்க, வேர்வு வேணும்ண்டாங்க, எல்லாத்தையும் கொடுத்தோம், உன்னை பேசாமல் ஆக்கிடுவேன்டாங்க, 40 நாள் போச்சு,
ஒன்று நீ பேச மாட்டாய், இல்லைன்னா சூனியத்துக்கு சக்தி இருக்குன்றே பகிரங்கமாக மேடை போட்டு நீ பேசுவாய், ரெண்டில் ஒன்று நடக்கும்னு போனாங்க. நாற்பதுனால ஒன்றுமே ஆகலை, நடந்து வருஷம் பத்தாயிடுச்சு ஒன்றுமே நடக்கலை. அப்போ போய் தானே அது மக்களை ஏமாத்துருக்கு. அதே மாதிரி திருப்பூர்லேருந்து ஒருத்தர் வந்தார், ஒருத்தர் முஸ்லீம் சாமியார் வந்தார், ஒரு இந்து அகோரி சாமியார் ஒருத்தர் வந்தார், ரெண்டு வாட்டையும் அக்ரிமெண்ட் போட்டோம், ரெண்டு சூனியமும் பொய்யண்டு ஆகிப்போச்சு, அதுவும் பழிக்கலை. கேட்டால் என்னென்னு கேட்டால் என்னை விட பெரிய சூனியக்காரன்ட்டு போய் அவர் தற்காத்துக்கிட்டாருன்ட்டாங்க. நான் வந்து அழிக்கத்தான் எல்லாம் முயற்சி பண்ணினேன், அவர் இன்னொரு பெரிய சூனியக்காரன்ட்டு போய் காப்பாற்றிக்கிட்டாருன்னு செஞ்சாங்க. அதுக்கு பதில் சொன்னாங்க பத்திரிகையிலாம். அப்போ எதுக்கு எது சொல்கிறோம்னு கேட்டால், சூனியம்ங்கிற நடைமுறையில் போய் நிரூபிக்க முடிகிற விஷயத்தையும் நீங்கள் தாங்கி பிடிக்கிறீங்க, இருக்குங்கிறீங்க, இருக்கலை என்ன செய்யலாம் பார்ப்போம். நாங்கள் அப்படி இருந்தால் இன்றைக்கி நம்ம இவ்வளோ இந்த முஸ்லீமில் எவ்வளோ சாமியார் இருக்குங்கிறாங்களே, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மோடிக்கு சூனியம் வைங்களப்பா, டாபிக் விஷயம் ஒரு முடிஞ்சு போயிடுமே. அப்போ ஏப்போ சாமிகிட்ட போயிட்டு 1000 ரூபா 2000 ரூபான்னு கேட்டுட்டு அவன்கிட்ட போய் சூனியம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் வந்து ஒரு தீனுக்காக வேண்டி ஒரு சூனியம் வைங்களாம் பார்ப்போம், வைக்க முடியுமா? அல்லது பெரிய பெரிய நம்மளை அழிக்கிற செய்ய தீயசக்திகள் நிறைய இருக்காங்களே, எல்லாரும் துவா செய்ய முடியும். நீங்கள் உங்களுடைய மந்திரத்தினாலே அவங்க கையக்கால முடக்கி படுக்கப்பட வேண்டியதானே. அப்படி இருந்தால் அதை இதை விட வேறு எதுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க? அதை இல்லை செய்ய அளவு சும்மா பொய், அது பொய் நல்லா தெரியுது, பொய்ன்னு நல்லா தம் கண் முன்னாடி பொய்ன்னு தெரிகிற ஒன்றை எதுக்காக நியாயப்படுத்துகிறாங்க? எதுக்காக அதை வச்சு மக்களை பீதியில் ஆழ்த்தி துன்யாவை இங்கே எடுத்து ஆகரத்துலேயும் நிரந்தர நரகத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தவிர, அதனால் சூனியம்ங்கிறது ரெண்டாவது பிரிஞ்சுக்கிறவனே அது சிற்காது, அது பொய் என்று கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது, பொய் என்று கண்ணுக்கு முன்னால் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம், அதை என்ன செய்கிறாங்க ஆதரிக்கிற காட்சியை பார்க்குறோம். அதனால் அந்த சூனியம் என்பதில் வந்து நியாயப்படுத்துறதுக்கு எந்த கடுகளவு முகாந்திரமும் இல்லை. இது சம்பந்தமாக இன்னும் சில விவரங்களை என் சாரம் என்ன செய்வோம் அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம்.